இன்று மாலையிலேருந்து பிரேக்கிங் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ்னால் இது இதுதான். அதாவது என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்திற்கு பிறகு லால் சலாம் படத்தில் ஒரு கேமியா ரோல் பண்ணுறாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் அனிருத்தினுடைய இசையில் ஞானவேல் அவங்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் திரைப்படம் தான் தலைவர் 170. இந்த படத்தில் அமிதாப் பச்சன் நடிக்க இருக்கின்றார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஹம் படத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து நடித்தார்கள். ஹம் வந்து ஹிந்தி, அது தமிழாக்கம் பண்ணும்போது தான் பாஷாவாக வந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சனும் ஸ்கிரீன் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா மிக இல்லைங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை? இன்னும் பயங்கர சர்ப்ரைஸ்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சர்ப்ரைஸான அப்டேட்டுகள் வர வர நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம ஒளிபரப்பு போயிட்டே இருப்போம். இதில் அதாவது என்னென்னா, ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோகன்லால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து நடிக்கின்றார், சிவராஜ்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து நடிக்கிறார், அடுத்த படத்தில் அமிதாப் பச்சனும் நடிக்கிறார் அப்படிங்கிறது பயங்கர ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. இந்த விஷயம் அஃபிஷியலாக லைக்காலேருந்து அவங்க சமூக வலைதள பக்கங்களில் அறிவிப்பாங்க. ஆனால் இது இந்த ப்ராஜெக்டில் அமிதாப் பச்சன் நடிக்கிறதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி சோசியல் மீடியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் விஷயம்.